மிதுன ராசி என்பர்களே, நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள். அதாவது வெளிநாட்டுக்கு யாராவது போனோம் அப்படின்னு சொன்னால், இது எனக்கே அனுபவம் இருக்குது. அந்த காசை மாற்றும் மாஸ்தினதுக்கு அப்புறம் பார்த்துட்டேன்னா, ஏதோ ஒன்று வாங்கணும், ஏதோ ஒன்று செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடனே கால்குலேட் போடுவோம். அதாவது இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் போடுவோம். இது யதார்த்தமாகவே இருக்கிறது. நிறைய வெளிநாடுக்கு போனவாளுக்கு இந்த அனுபவம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் தனக்கு என்ன சேமித்து வச்சுருக்கோம், நம்மளுடைய பலன்கள் என்ன, பலாபலன்கள் என்னங்கிற மிதுனராசி அன்பர்கள் பார்த்து பார்த்து யோசிப்பா. பெண்களாக இருந்தால் இவ்வளோ நகை சேர்த்து வச்சு, இவ்வளோ வச்சுன்னு இருக்கும், இனிமேல் இதை பண்ணணும், இன்னும் இவ்வளோ சேர்த்தணும், இன்னும் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் கொண்டு வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கும். வருங்காலத்தில் இதெல்லாம் கொடுத்து விட்டு இனி புதுசாக இது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்துக்கு தெரிந்து சில விஷயம் பண்ணுவேல், தெரியாத சில பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சேமிப்பு கை கொடுக்கும், வெற்றிகள் உண்டு. நினைச்ச காரியம் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தோணல் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கும், ஆனால் அதுக்கு வாக்கியமே வராமல் இருந்துட்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சக்சஸ் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா, ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு.